ஹாய் எஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெஸ்ட்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட யூசேஜ் வந்து என்னென்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அது எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இது மாதிரி ஒரு டெஸ்ட்லாம் வந்து நம்ம வீட்டில் எப்படி வந்து செய்கிறதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டெஸ்ட்லாம் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிஷியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நம்மளோட ரீவைண்டிங் ஷாப்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஷாப்ஸ், அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுவாங்க. இது யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா, ஃபேனோட கண்டினியூட்டி அது மாதிரி விஷயத்த பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபேன் சர்க்கியூட் ஷார்ட் சர்க்கியூட் ஆகிருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஃபியூஸ் ப்ளோனாட்டோ இல்லை எம்சி விட்டுருப்போதோ அது மாதிரி இல்லாமல் அவாய்ட் பண்ணுறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒன்றும் இல்லை. நம்மளோட ஒரு 100 வாட்ஸ் லைனாக வந்து பார்த்திங்கன்னா 200 வாட்ஸ் இருக்கிற பல்பை சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸ் லைனுக்கு கனெக்ட் பண்ணியிருப்போம். அப்படி பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஏதோ ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆனாலும் பார்த்திங்கன்னா பல்ப் தான் க்ளோ ஆகும். மூலியம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஃபியூஸ் எதுவுமே போகாது. இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எதுக்காக யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த ரெண்டு சுவிட்சுமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த பல்புக்கு சீரீஸ் ஆகி இந்த சாக்கெட்டோட ஃபேஸ் லைனுக்கு வந்து சீரீஸாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட்டோ எது ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஃபியூஸ் போகாது. இந்த ரெண்டு சாக்கெட்டில் செக் பண்ணுறப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட்லாம் போய் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம செக் பண்ண கடைசியில் இது ஆக்சுவல் 230 ஒர்க் ஆகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, இது டேரெக்டாக ஃபேஸ் சப்ளைவும் நியூட்ரலுக்கு வந்து பேரலில் கொடுத்துருப்போம். நம்ம வீட்டு கனெக்ஷனில் நார்மலாக இருக்கிற மாதிரி இந்த லாஸ்ட் சுவிட்ச் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். இது மூலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சர்க்கியூட்டை செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இப்போ இது மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து பார்த்திங்கன்னா காயில்ஸ் இருக்குது. நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் தான் செக் பண்ணணும்னு இல்லை, நம்ம வந்து ஃபேன், மிக்சி, கிரைண்டர் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏதோ காயிலுக்கு எது ஓப்பன் ஆகிக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட காயில் வந்து க்ளோஸ் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணுறேன். வச்சிடலாம். இது செக் பண்ணுறக்காக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் சர்க்கியூட்காக ஒன்று எடுத்துருக்கிறேன். ஒரு ப்ளக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒயர் கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட் ப்ளக் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட் 230 சப்ளை இருக்குது. நம்மளுக்கு தொட்டால் வந்து ஷாக் அடிக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட காயில் வந்து க்ளோஸ் இருக்குதா ஓப்பன் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சாக்கெட்லேருந்து எடுத்த ப்ளக்லேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒயர் எடுத்து வச்சுருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அதாவது இது செக் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா பல்ப் நம்மளுக்கு க்ளோ ஆகுது. இது மூலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இப்போ வந்து சர்க்கியூட் வந்து க்ளோஸில் இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கலாம். இது வந்து நீங்கள் தெரியாமல் ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஃபியூஸ் போகாது, பல்ப் மட்டும்தான் க்ளோ ஆகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெஸ்ட் சர்க்கியூட். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேன், மிக்சி, கிரைண்டர் எல்லாத்தோட காயில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸில் இருக்குதா, ஓப்பனில் இருக்குதா, இல்லை வந்து பாடி ஆகிக்குதான்னு சொல்லி வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் லேம்புக்கு வந்து ரெண்டு சாக்கெட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த பல்புக்கு சீரீஸாக ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக சப்ளைக்கு பேரில் யூஸ் பண்ணுறோம். வந்து நம்ம வந்து நியூட்ரல் லைன் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடலாம். மூணு சாக்கெட்டுக்குமே வந்து நியூட்ரல் லைன் கனெக்ட் பண்ணிடலாம். அப்புறம் ஃபேஸ் லைன் கனெக்ட் பண்ணலாம். ஃபேஸ் லைன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பல்போட சீரீஸில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நியூட்ரல் ஃபஸ்ட் கனெக்ட் பண்ணிடலாம் மூணோட சாக்கெட்லேயுமே. மூணு சாக்கெட்லேயுமே கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன லிங்க் ஒயர் வந்து யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறேன். லாஸ்ட் சாக்கெட்டுக்கும் நடுவில் சாக்கெட் கனெக்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் சாக்கெட்டுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் சப்ளை, அதாவது லைவில் வர நியூட்ரல் சப்ளை வந்து கனெக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலுமே வந்து மூணு சாக்கெட்டுக்குமே நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். மூணுக்குமே கொடுத்தாச்சு, அப்புறம் வந்து நியூட்ரலை கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் சப்ளை கொடுக்கணும். இப்போ டைரக்ட் ஃபேஸ் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லாஸ்ட் சுவிட்சு கொடுக்குறேன். கொடுக்குறப்போ லாஸ்ட் சாக்கெட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து டைரெக்டாக கிடச்சிரும். மீதி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பல்புலேயே சீரீஸாகி வரத ஃபஸ்ட் ரெண்டு சுவிட்சுக்கு கனெக்ட் பண்ணுறேன். இப்படி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா பல்ப்லேருந்து 230 வந்து சீரீஸ் ஆகி இந்த ரெண்டு சுவிட்சுக்கு வந்து எண்டில் நிற்கும். இப்போ இந்த மூணு சுவிட்சோட டெர்மினலுமே வந்து பார்த்திங்கன்னா மூணு சாக்கெட்டில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டோடதை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு சாக்கெட்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பல்புக்கு சீரியஸாக இருக்கிற சாக்கெட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது சுவிட்சிலேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து ரெண்டாவது சாக்கெட்டில் வந்து கனெக்ட் பண்ணலாம். இப்படி பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாவது சுவிட்சுமே வந்து பார்த்திங்கன்னா பல்புக்கு சீரியஸாக இருக்கும். நம்ம ரெண்டு சாக்கெட்லேயுமே ஒரு டெஸ்ட் லேம்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் 230. இது வந்து பார்த்திங்கன்னா பல்புக்கு சீரீஸாக இருக்காது. லைட் சப்ளை வந்து இந்த சுவிட்ச் வழியாக நார்மலாக நம்ம வீட்டுக்கு கொடுக்குற மாதிரி வந்து லாஸ்ட் சாக்கெட்டில் வந்து கனெக்ட் ஆகும். வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட ஓவர்வியூ ஒரு டைம் பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து மூணு சாக்கெட்டோட நியூட்ரல்லையுமே வந்து கனெக்ட் பண்ணிடுறோம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சப்ளை லைட் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சுக்குமே இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பல்புக்கு சீரீஸில் கனெக்ட் பண்ணி எடுத்துருக்குறோம். இதை கொண்டு வந்து ஃபஸ்ட் ரெண்டு சுவிட்சுக்கு வந்து ஒரு பாயிண்டில் வந்து கனெக்ட் பண்ணிடுறோம் அந்த பல்புக்கு சீரீஸானதை. இந்த சீரீஸான சுவிட்சில் இருக்கிற ரெண்டு டெர்மினல் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சாக்கெட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சாக்கெட்டுமே பல்புக்கு சீரீஸாக இருக்கும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் 230 லாஸ்ட் சாக்கெட்டில் கொடுத்துட்றோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் லாம்போட சர்க்யூட் கனெக்ஷன்.